வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருந்தோம், அதாவது மகப்பேறு விடுமுறை பற்றி சொல்லியிருந்தோம். இரண்டு குழந்தைகளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 365 நாள், ஒரு வருஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு பேப்பர் நியூஸு, தமிழக அரசு அறிவிப்பு. இது அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதனால் நண்பர்கள் இதை பார்க்குறவங்க தயவுசெய்து இதை சொல்லுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடகை தாய் மூலம் குழந்தைகள் பெறும் அரசு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பச்சிளம் குழந்தைகளை பராமரிப்பதற்காக 270 நாட்கள் குழந்தை பராமரிப்பு விடுப்பு வழங்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது அப்படிங்கிறதான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற அந்த ஒரு விஷயம். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சம்பு கல்லோலிகர் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பது இதுதான் விஷயம். சமூக பாதுகாப்பு இயக்குநரின் கருத்துருவை நன்கு பரிசீலித்த அரசு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் 12 மாத மகப்பேறு விடுப்பு நிகழ்வில் காணப்படும் மகப்பேறு காலத்தில் ஏற்படும் உடல் திறன் இழத்தல் மற்றும் தேறுதல் போன்ற சிரமங்கள், மாற்று கருவறை தாய் மூலம் குழந்தைகளை பெறும் அரசு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பச்சிளம் குழந்தைகளை மிகுந்த கவனத்துடன் பராமரிக்க ஏதுவாக தத்தெடுக்கும் பெற்றோர்களுக்கு வழங்கப்படும் தத்தெடுப்பு எடுப்பிற்கு நிகராக மாற்று கருவறை தாய் மூலம் குழந்தைகளை பெறும் அரசு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 270 நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. நேற்று ஒரு பெண் நண்பர் கேட்டிருந்தாங்க, எனக்கு குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுதுங்க, எனக்கு லீவு கிடைக்குமான்னு கேட்டாங்க. அரசு வேலை கிடைத்த பிறகு நமக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த வகையான சலுகைகளை நாம் பெறலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதை கண்டிப்பாக மற்ற அரசு பெண் ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருந்தால் இதனை ஷேர் செய்யவும். நன்றி நண்பர்களே.